வணக்கம். அப்பாவுக்கு முன்னாடி தமிழ் பேசுறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பட்டு ஃபர்ஸ்ட்லி அப்பாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் ஷூட்டிங்க்கு ரொம்ப பாசிட்டிவ் நோட்டில் அனுப்புவாங்க. ஸோ ஹீஸ் லைக் அ பாசிட்டிவ் எனர்ஜி இன் த மார்னிங். தேங்க்யூ அப்பா. 2D என்டர்டெயின்மெண்ட்டில் இது ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 2.5-3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு படம். லாஸ்ட் வர்ஸ் மகளிர் மட்டும். ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலான ஃபில்ம், ரொம்ப புது ஸ்டோரி. நான் இது வரைக்கும் இது பண்ணதே இல்லை. சில டைம்ஸ் வீட்டுக்கு வந்து யோசிப்பேன், இது வில் திஸ் பி ரைட். ஏன்னா ரொம்ப என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறது கல்யாண் சார், ரொம்ப ஷாக்கிங்கான ஆக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட் வாஸ் டோட்லி அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். பட் ராஜ்சேகருக்கு என்னோடய முதல் நன்றி. ஏன்னா ஹீ இஸ் த ஒன் ஹூ டோல்ட் மீ டு சூஸ் திஸ் ஸ்கிரிப்ட் அண்ட் ஹியர் இட் அண்ட் புதுசாக இருக்க சொன்னாங்க. அண்ட் கதை கேட்ட உடனே கல்யாண் சார் இஸ் லைக் அவங்க ஒரு லைவ் வயர் மாதிரி. ஸோ கேட்ட உடனே ஓகேன்ட்டேன். அண்ட் கல்யாண் சாருக்கு ரெண்டு வாட்டி நன்றி சொல்லணும். ஒன்ஸ் பிகாஸ் ரேவதி மேம் கூட அவங்களுக்கு நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். அவங்க பயங்கரமான ஒரு ஃபேன் தான். ஈக்குவல் ரோல் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ கல்யாண் சார். அண்ட் அது ஏன்னா அவங்க ஸ்டாச்சரில் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து ஐம் நாட் ஈவன் குவார்ட்டர் ஆஃப் ஹர். அவங்க வந்து எல்லா லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் தியேட்டர் பண்ணியிருக்காங்க, டைரக்ட் பண்ணியிருக்காங்க படங்கள் எல்லாம். ஸோ அவங்க கூட நின்றுட்டு ஒரு ஈக்குவல் ரோல் பண்ணுறது வாஸ் அ வெரி வெரி பிக். ஐ ஃபெல் வெரி லார்ஜ் ஆஸ் அன் ஆக்டர். அதுக்கு கல்யாண் சாருக்கு நன்றி சொல்லணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஒரு ஹீரோயின்ஸோட ஒரு நமக்கு காம்படிஷனே இல்லை. ஹீரோயின்ஸ் பண்ணாத விஷயங்கள் இந்த படத்தில், அவங்க என்னென்ன இது வரைக்கும் பண்ணல அதே இந்த படத்தில் பண்ணணும், அதெல்லாமே யோசிச்சுட்டு கல்யாண் சார் இந்த கதையை எழுதலை. அவங்க வந்து ஹீரோஸ் என்னென்ன பண்ணுறாங்க அது நான் இந்த ரெண்டு ஓல்ட் லேடிஸ் வச்சுட்டு பண்ண போகிறேன். அதை அவங்க யோசிச்சுட்டு இந்த கதை எழுதியிருக்காங்க. ஸோ நிஜமாகவே விடலை. ஒரு நதியில் குதிக்கிறது, பிரிட்ஜ்லேருந்து ஜம்ப் பண்ணுறது, ரெயின் எஃபெக்ட் ஃபைட்டு, அப்புறம் ஒரு காலையில் ஃபர்ஸ்ட் ஷாட்டில் கெத்தா வாங்க மேம், அப்படி கெத்தா வாங்க, அப்படி நடந்து வாங்க மேம், அப்படியே ஒரு லோ ஆங்கிள் ஷார்ட்ஸு, டயலாக்ஸு. சில டயலாக்ஸ் அவங்க சொல்லும்போது நான் அப்படியே பார்ப்பேன், சார் இதை சொல்லணுமா சார், அவன் மாதிரி ஒர்க் அவுட் ஆக மாதிரி, லோ ஆங்கிளில் இப்படி தான் பேசணும் மேடம், கெத்தாக பேசணும் மேடம், நீ அப்படியே வாங்க அப்படி சொல்லிட்டு. இட் வாஸ் ரியலி லைக் அ ஹீரோ ஃபில்ம். அண்ட் ஒரு ஹீரோ பக்கத்தில் நின்றுருக்காங்க. அன்இமேஜினபிள் சாங்ஸ் விஷால். இது ரியலி நான் வந்து ஐ ஹவ் டன் லாட் ஆஃப் பவர்ஃபுல் ரோல்ஸ், பட் இது என்னமோ சம்திங் ஒரு நிஜமாகவே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா சாங்ஸில் ஒரு ஹீரோ பாட்டு கேட்ட உடனே, இன்னைக்கு பெண்கள் ஐ திங்க் தே டோன்ட் வாண்ட் டு ஆல்வேஸ் பி சிம்பத்தைஸ்டு வித் இல்லையா, அவங்களுக்கு அந்த பவர் வேணும், ஏன்னா அவங்க நிஜ வாழ்க்கையில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ ஹீரோ பாட்டுனா ஐ திங்க் எவ்ரி வீ ஹவுஸில் ஒரு லேடிஸ் கெட் டுகெதர் இருக்கும்போது ஹீரோ பாட்டு கண்டிப்பாக ப்ளே பண்ணுவாங்க. ஸோ வெரி வெரி energetic song for all of us. Action, Rob Prabhu sir, rumba rumba nandri. Enake theriyala indha madri if I could do. Rob Prabhu sir and Dilip sir rendu per action pannirukanga, maina avanga da. And ellame or yosikama that I am mother of two kids and enala idu panna mudiyuma nu avanga yosikama ella angles, harness shots, 360 degree turns ellame vechitaanga. You know, it was like அவங்கக்குள்ள ஏமேல இருக்கிற ஃபேத் மேட் மீ டூ ஆல் திஸ். ஸோ ஒரு பெரிய நன்றி டு ஆல் மை ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிற ஆக்ஷன் மாஸ்டர்ஸ். அண்ட் இங்கே பிருந்தா மாஸ்டர் கூட மென்ஷன் பண்ணணும். இது 100 டான்சர்ஸோட மொட்டை வெயிலில் ஏப்ரல் மாதத்தில் வி ஷார்ட் திஸ் சாங். ஒரே நாளில் ரெண்டு சாங் முடிச்சுட்டாங்க ஒரு ஒரு நாளில். ஸோ வி ஆர் ஃபினிஷ் த சாங்ஸ் இன் 1.5 டே. ஸோ இது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். எதை இது ஒரு women power. Nariya and the male dance masters kuda work panirke, they'll take 3 days to shoot a song, but avanga vandu apdi or getta ninittu and she takes charge and avanga 1.5 day la song mudichitanga. And enoda romba special moment in the padathla with my husband was avanga vandu enakku or action kit vaangi kodutanga. You know, enoda measurement la harness and the shoulder pads, guards, ellame angi kuduttaanga and sonanga that inimel idu theivapadum, this is from me to you, keep it. So idu or enak or periya inspiration from an
action hero to be given an action kit and endha vishayam irundhalo he is just pushing me and supporting me adanal da enikku inge nilittiruken so he is my biggest strength anand indha padathla now I have learnt one thing anything is possible ena anand has worked against time or vandu nijamave na in the speed I haven't seen a cameraman work in this speed avanga vandu kalyan sir neethu or video oda shooting irukum ange or house setup irukum so andha shooting mudichittu madhyanam adha restaurant la convert panniduvaanga so or cameraman has to be ready for kalyan sir so avlo or input enake shocking a irundhuchu evlo naal or 4-5 naal I think 3-4 days avanga thoomla appadi continuously work birthday kuda paava nam cake seriya cut panna it was on the shoot anand fabulous thank you to the whole team to the editor to the whole team masoor sir thank you ivlo nalla pesudhukku I have to catch everyone and thank ivlo respect ivlo love ivlo affection thank you so much but ore or vishayam na kadasila share pananum nariya posters paathirken nariya per solvanga you know shivaji sir kuda padmini madam she has worked in so many films mgr sir kuda avanga ivlo combination la panirukanga idu or heroine she has worked with four superstars mohanlal sir shivanji chiranjeevi sir everybody sila per solvanga that surya vikram ajit vijay ivunga kuda only she has acted one heroine appo me heroines ku compare panuvanga that they will do so many hero films but na enik permaya solra that I am the only heroine who's worked with all the veteran female actors from the past or periya list irukku Urvashi ma'am Banu Priya ma'am Saranya ma'am Revathi ma'am you know I'm a big fan and adikapram ipo Saukar Janaki ma'am artha padathla and Sachu ma'am avanga poitaanga and Tabbu Simran varaikkum innu younger generation la or list irukku Devyani Laila Ramba list poite irukku but I think I have worked with all the veteran heroines from the past and idhu cinema enak kudutha or periya gift enoda jackpot kandipa enoda husband da and idhu rendavathu gift I think I am very lucky ena andha veteran actresses pathi yaarume pesa maatanga it's always the heroes but na matta thani avanga kuda nadichirukke I am very very proud about it thank you so much nandri vanakkam Ma'am, what is the most difficult kick or and the idile enak sollingle and the terms le or first rain effect fight adhu namakku we are not used to the rain effect fight so adhu konja kashtama irundhuchu full night but mainly and the or kaathla 360 degrees we have rolled back flip panirpom full away totally or height la so adhu konja kashtama irundhuchu ni sir romba kashtama neenga dhaan solla ena engalukku puriyala avanga enna solranga ne மலையில அந்த சிலம்பம் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது அது சிலம்பத்தை சுத்தி கால் கடியில எடுத்து திரும்பி அந்த போஸ்ட் பண்றது சும்மா பண்ணலாம் அது ப்ரொப்பலர் காத்து வந்துட்டு இருக்கும் மலையில அது பண்றது வந்து அது சாதாரண விஷயம் கிடையாது அது ரொம்ப அசால்ட்டா பண்ணிட்டு இருந்தாங்க அது ரெண்டு பேர் தேங்க் பண்ணணும் மறந்துட்டேன் சாரி பிருந்தா பாடியிருக்காங்க லாஸ்ட் ஃபிலிம்ல ஒரு பாட் பாடினாங்க ஸோ ஷீ இஸ் ஆக்சுவலி வெரி லக்கி ஃபார் மீ ஏன்னா ராட்சசி வாஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் என்ன சொல்றீங்க respected films nanikra or most powerful role so I'm very happy Brinda and I hope you sing one song in every film thank you and Purnima you know the costume designer 36 vayadhil inda she is working with me and over padathla na epome podveda podven so romba kashtapettittu paavum enakku adhe podvela she has to show me differently so she does a beautiful job and inda padathla da konja Kalyan sir or he is given her that leeway to make me look different and she really worked done a great job so my moral support also enoda moon friends vandirukanga so they are neenga kettingla song vandapoda moon voices da so thank you Sara Nachi and thank you Purnima அவங்க சிலம்பம் சுற்றுனது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் நம்பவே இல்லை நானும் சூர்யா சார் தான் ஜோதிகா மேடம் கேரக்டரில் வந்துட்டு வரேன்னு நினச்சிட்டு இருந்தோம்
அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரோப் கட்டும் போதெல்லாம் எனக்கு வந்து அப்படியே கொஞ்சம் பயம் இருக்கும், நம்மளை அடிச்சு தொங்க விட்டு வரோம் சூர்யா சார் அப்படின்னு கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டா கூட நம்மளை அடிச்சு தொங்க விட்டு வரோம் ஒரு பயம் உண்மையிலே சொல்கிறேன். ஆமாம் மூணு டைம் வெயிட் இப்போ அடிச்சா மூணு டைம் வெயிட் ஆகிட்டோம் இப்போ வந்து மேடம்க்கு ஒன்றரை டைம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறோம். இப்போ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட் ஒவ்வொரு தடவை பண்ணும்போது கெத்தாக வந்து நிற்பாங்க, என் கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதி சூர்யா சார் பாதி ஜோதிகா மேடம் தான் தெரியுவாங்க, சிவன் பாதி பார்வதி பாதி மாதிரி அது பற்றி எனக்கு பாதி பாதி தான் தெரியுவாங்க. ஸோ சில நேரத்தில் யோசிப்பேன் இது ஆக்சுவலாக இவங்களை வச்சு பண்ணலாமா, சப்போஸ் கொஞ்சம் ஏதாச்சும் மிஸ் ஓவராக போயிடுமான்னு சொல்லணும், பரவாயில்ல பார்த்துக்கலாம் என் எடிட்டர் மேலே வாரத்தை போட்டுட்டு அதை வச்சு எடுத்தேன். ஸோ ஒவ்வொரு சீனும் சிலம்ப சுத்தின சீனெல்லாம் வந்து நான் ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது சார் சொன்ன மாதிரிலாம் ரொம்ப சாதாரணமாக பண்ணிடவே முடியாது, காட்டில் மழை பெஞ்சிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours மழையில் நனைஞ்சிட்டே இருந்தாங்க, நாங்கள் தூரம் பண்ணது எங்களுக்கே வந்து கோல்டாக ஆகிடுச்சு, ஆனால் இவங்களுக்கு எதுவுமே இல்லை பரவாயில்ல பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்லிப்பாகாமல் எவ்வளோ நேரத்தரமா அதுக்காக இப்போ சிங்கிள் ஷாட்டு சில இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டு எல்லாமே வந்து அண்டர் தூள். அந்த 4 hoursன்றது வந்து ஒரு நாள் இல்லை 2 நாள், ஸோ 8 hours ரெண்டு நாள் ஷூட் இருந்தது. ப்ளஸ் அவங்க ஜோட டெடிக்கேஷன் பற்றி சொல்லியே ஆகணும், என்னென்னா நாங்கள் இந்த ரோப் ஷாட்லாம் வந்து கேட்போம் இது யாராவது டூப், ஏன்னா அவங்க சொன்னாங்கல்ல டூப் காஸ்ட்யூம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கு, ஆள் இருக்குது, ஆள்லாம் வந்தாச்சு ரெடியாக இருப்பாங்க, இதான் காஸ்ட்யூம் போட்டு ரெடியாக இருப்பாங்க, ஹார்னஸும் போட்டு அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க, நான் தான் பண்ணுவேன் இதை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலி எதுவுமே சூர்யா நம்ம பண்ண முடியாது, இஸ் ட்ரெயின்டுமே அ லாட், அதை ஐ எம் சேயிங் அண்ட் நான் மறந்துட்டேன் இதை பற்றி பேசல அதனால தான் பேசுகிறேன். நான் வந்து வீட்டில் எல்லாம் வேலை பண்ணுறேன் சொல்கிறாங்க, ஆனால் நிஜமாகவே ஈக்குவலாக அவர் வேலை செய்வார் வீட்டில், அப்போ தான் அந்த பேலன்ஸ் வரும். அவர் வீட்டில் இல்லைன்னா நான் ஷூட் நான் வீட்டில் இல்லாத டைமில் கரெக்டாக பார்க்குறாங்க, ஃபுல் பசங்களுக்கு தூங்க வைக்கிறது சாப்பாடு கொடுக்குறது அது மட்டும் இல்லை அது தாண்டி மூவிஸ் கூட்டிகிட்டு போவார் நிறைய நிறைய விஷயங்கள், அதை சொல்ல முடியாது டீட்டெயிலாக, இங்கே இருக்கிற அப்பாக்களுக்கு தெரியும் மேபி தெரியல, பட் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க பசங்களோட. ஸோ ஐ திங்க் தனியாக எதுவுமே பண்ணலைங்க அவங்க எல்லாத்துலேயும், ஹீஸ் அ பார்ட்னர் அண்ட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம்னா அம்மா வந்திருக்காங்க. ஸோ அம்மா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஷி ஹாஸ் கம் ஃபார் தி ஆடியோ ஃபங்க்ஷன், ஸோ இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் ஃபார் மீ. ஸோ அவங்க பிளெஸ்ஸிங் வாங்கிக்கிறேன் அவ்வளோதான். மியூசிக் பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லணாங்க, எனக்கு அவர்கிட்ட நான் நிறைய ஒர்க் பண்ணிட்டேன், உண்மையிலே சொல்கிறேன் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர், நம்ம இந்த இது பிடிக்கல இது மாற்றுங்கன்னு சொன்ன உடனே என்ன பண்ணிடுவார், சேஞ்ச் பண்ணிவிடுவார், இது வேறு வேறு போட்டு கொடுங்கன்னு சொன்னால் எவ்வளோதான் கரெக்ஷன் சொன்னாலும் ஓகே 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 அவ்வளோதான், கடைசி வரையும் கரெக்ஷன் தான் பக்காவாக பண்ணி கொடுத்தாரு. உண்மையிலே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மியூசிக் டைரக்டர் எனக்கு அமைஞ்சிருக்கிறார், நன்றி நன்றி தெரிவித்துக்கிறது. அது விஷாலோட பெரிய ஃபேன் நான், ஒரு கோக்கியான ஒரு ஸ்பேஸில் மியூசிக் பண்ணக்கூடிய டைரக்டர். ஸோ ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே வந்து அவரோட ஒர்க்லாம் ப்ளே பண்ணி காமிச்சிட்டு இருந்தார். ஸோ வி வர் ஜென்ரலி டிஸ்கஸிங் அபவுட் திஸ். ஸோ பண்ணிடலாம் பிரதர், சூப்பர் பிரதர், அந்த எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அந்த முதல் நாள் கொடுத்த எனர்ஜி வந்து கடைசி நாள் வரைக்கும் அப்படியே இருந்தது. தட் இஸ் வாட் இஸ் வெரி ஸ்பெஷல் வித் ஹிம் அண்ட் ஐ தேங்க் ஹிம். அந்த சாங்ஸ் 4 songs இருக்குது, அஃப்கோர்ஸ் அருண்ராஜா அவங்க பாடியிருக்காங்க, எழுதி பாடியிருக்கா அந்த அந்த சாங் என்னோட ஃபேவரட் சாங், அண்ட் ஷீரோ சாங் விச் பிருந்தா ஹேஸ் சாங் அண்ட் மிஸ்ஸஸ் விஷால் ஹேஸ் ஆல்சோ சாங் இந்த சாங், இது ரெண்டுமே வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக சூப்பராக பண்ணியிருக்காரு அண்ட் ரீரெக்கார்டிங் வேறு லெவல், அது நீங்கள் படம் பார்த்தா தெரியும். தேங்க்யூ, ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க.